ஆல் நான் திவ்யா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி அலசி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து பேனில் போடணும். பேனில் போட்டுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். பட் முதல்ல நம்ம வந்து கீரையை வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 1 கப் தண்ணியே போதும். பட் ஏன் 2 கப் நான் ஊற்றுறேன்னா, அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துட்ட உடனே மீதி இருக்க தண்ணியை வந்து சூப்பாக எடுத்து அந்த தண்ணியில் லைட்டாக மிளகு போட்டு குடிச்சிருவோம், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அதனால் அப்படியே வேக வச்சுருவேன். ஸோ நீங்கள் சூப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் தண்ணியே போதும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் வேக விடுவேன். 10 நிமிஷம் வெறும் கீரையை மட்டும் வேக விட்டால் தான் நல்லா வேகும், இல்லைன்னா அது அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வேகிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு தேவையான அந்த மசாலா அரைச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது 3 காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். எனக்கு 3-4 காஞ்ச மிளகா போதும் காரத்துக்கு. அதுக்கப்புறம் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேர்க்கடலை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வேர்க்கடலையும் அந்த காஞ்ச மிளகாவோட சேர்த்து இதாக குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 6-7 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போட்டு அது கூட சேர்ந்து 1 திருகு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ நல்லா வெந்துடுச்சு கீரை. நான் அதோட சூப்பை மட்டும் 1 கிளாஸில் ஊற்றி வைக்க போகிறேன். எங்களுக்கு இப்போ ஊற்றி வச்சுட்டேன், வெறும் கீரை தான் இருக்குது. நல்லா வெந்துடுச்சுன்றதுனால கடைசியாக இந்த மசாலா போட்டு நல்லா 1-2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கலரிட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இப்போது நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணோம், ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரையில். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இது வந்து கிளறும். எதுக்கு வந்து இது போட்ட உடனே வந்து அந்த பாட்டமில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு அந்த பச்சை வாசனை, அந்த பூண்டோட பச்சை வாசனை 1-2 நிமிஷத்துக்குள்ளார போயிடும். 1-2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு இறக்கிட்டால் போதும், ஆகிடும். லைட்டாக நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். ஸோ இப்போது கொஞ்சம் லைட்டாக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இதை 1 வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டு இன்னும் சூடாக இந்த கீரை பொரியல் சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.